ராமேஸ்வரம் கோயில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில். இந்த கோயிலில் வந்து நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுறதுக்கு முன்னாடி இந்த அக்னி தீர்த்தம்ன்றாங்க, அந்த கடலில் குளிக்கணும் ஃபஸ்ட்டு. கடலில் குளித்து அக்னி தீர்த்தம் அது முடிஞ்சதுக்கப்புறம், ஏன்னா அந்த அக்னி தீர்த்தத்தில் 22 தீர்த்தங்கள் இருக்கிறதாக ஐதீகம் இருக்குது. அது குளித்ததுக்கப்புறம் கோயில் உள்ளே ஒரு 22 தீர்த்தங்கள் இருக்கிறது. அந்த 22 தீர்த்தமும் கிணறாக வந்திருக்கும். இதை நம்ம பார்க்க முடியும், அந்த அக்னி தீர்த்தத்தை நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் முதல்ல கடலில் குளிக்க சொல்லுவாங்க. கடலில் குளித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளே இருக்கிற அந்த 22 தீர்த்தங்களையும் நம்ம குளிக்கணும். குளித்து முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் பலனுக்காக நீங்கள் போய் தேடி போய் நீங்கள் குளிக்க முடியாது. அதனால் மொத்தமாக 22 தீர்த்தத்துலையும் நீங்கள் குளித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஈர துணியெல்லாம் மாற்றிக்கிட்டு வேறு துணியை உடுத்திக்கிட்டு நீங்கள் போய் சாமியை பார்க்கலாம், ராமநாத சாமியை தரிசிக்கலாம். இங்கே வந்து இந்த 22 தீர்த்தங்கள் உள்ளே போய் குளிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு 25 ரூபாய் கட்டணம் வந்து செலுத்த வேண்டியிருக்கும். சிறப்பு கட்டணம் அவங்க மாரி கொடுக்கலாம், அது உங்களுடைய இஷ்டத்தை பொறுத்திருக்கு. ஆனால் வந்து கோயிலில் வந்து 25 ரூபாய் கட்டணம் வந்து வசூலிப்பாங்க, அதை வாங்கிட்டு தான் நீங்கள் உள்ளே போய் குளிக்கணும். இது உள்ளே போய் குளிக்கிறதுனால என்னென்ன சாமி என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம வரிசையாக பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாங்களா. ராமேஸ்வரத்தில் 22 தீர்த்தங்கள் கோயில் உள்ளே அமைந்திருக்கிறது. 22 தீர்த்தங்கள் கோயிலுக்கு வெளியே அமைந்துள்ளது. கோயில் வெளியே உள்ள அந்த 22 தீர்த்தங்கள் வந்து அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அக்னி தீர்த்தம் கடலில் அமைந்திருக்கிறதாக ஐதீகம் கூறப்படுகிறது. முதலில் அக்னி தீர்த்தம் நீராடிவிட்டு பிறகு கோயில் உள்ளே உள்ள 22 தீர்த்தத்தில் நீராட வேண்டும். அக்னி தீர்த்தம் அப்படின்னா என்ன? ராவணிடமிருந்து ராமன் வந்து சீதையை மீட்டதுக்கப்புறம் சீதையை வந்து கற்புள்ளவளான்னு நிரூபிக்கிறதுக்காக அக்னியில் வந்து இறங்க சொல்லியிருக்காரு. அக்னியில் இறங்கும்போது அந்த கற்பு சீதாவுடைய கற்பு வந்து கற்புவோட வந்து நிரூபிக்கிறதுக்காக அக்னியாக அக்னி தெய்வனாலே அந்த சூட்டை தாங்க முடியாமல் அந்த சூட்டை தணிக்கிறதுக்காக அவர் இந்த ராமேஸ்வரம் கடலில் வந்து மூழ்கினதாக மூழ்கி தன்னுடைய வெப்பத்தை வந்து தெளித்ததாக இருக்குது. அந்த தனித்த இடம்தான் வந்து தீர்த்தமாக சொல்லப்படுது. அதில் 22 அக்னி அந்த கடலில் குளிக்கிறதுனால 22 அக்னி தீர்த்தங்கள் நமக்கு வந்து போகும், பாவ நிவர்த்தி ஆகும் அப்படின்றாங்க. முதல்ல அந்த அக்னி தீர்த்தத்தை முடித்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கோயில் உள்ள உலகத்தில் இருக்கக்கூடிய 22 தீர்த்தத்தையும் நம்ம வந்து நீராட வேண்டும். அந்த ஒவ்வொரு தீர்த்தமும் என்னென்ன பலன் தரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த தீர்த்தம் என்ன தீர்த்தம், அது என்ன பலன் தரும் அப்படின்றத நம்ம வரிசையாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து மகாலட்சுமி தீர்த்தம், இது செல்வ வளம் வந்து பெருகும். சாவித்திரி தீர்த்தம் ரெண்டாவது, இது பேச்சு திறன் வளரும். மூணாவது காயத்ரி தீர்த்தம், இது உலக நன்மை ஏற்படும். நாலாவது சரஸ்வதி தீர்த்தம், இது கல்வி உயரும். ஐந்தாவது சங்க தீர்த்தம், இது சகபோக வசதி வாழ்வு தரும். ஆறாவது சக்கர தீர்த்தம், இது மன உறுதி உண்டாகும். ஏழாவது சேது மாதவ தீர்த்தம், தடைப்பட்ட பணிகள் வெற்றி பெறும். எட்டு நலத்தீர்த்தம், தடைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கும். ஒம்பது நீல தீர்த்தம், எதிரிகள் நீங்குவார்கள். பத்து காவிய தீர்த்தம், பகை மறையும். பதினொன்று காச்சக தீர்த்தம், கவலை தீரும். பன்னெண்டு கந்த மாதவன தீர்த்தம், உங்கள் துறையில் நீங்கள் வல்லுநர் ஆகலாம். பதிமூன்று பிரம்மகத்தி தீர்த்தம், இது பிரம்மகத்தி தோஷம் உள்ளவர்களுக்கு இது நிவர்த்தியாகும். பதினான்கு கங்கா தீர்த்தம், பாவங்கள் பொடிபடும். பதினைந்து யமுனா தீர்த்தம், பதவி வந்து சேரும். பதினாறு காயா தீர்த்தம், முன்னோர்கள் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். பதினேழு சர்வ தீர்த்தம், முப்பிறவியில் செய்த பாவம் நீங்கும். பதினெட்டு சிவ தீர்த்தம், சகல பிணியும் நீங்கும். பத்தொம்பது சத்தியமித்ரா தீர்த்தம், ஆயுள் விருத்தியாகும். இருபது சந்திர தீர்த்தம், கலை ஆர்வம் உண்டாகும். இருபத்தொன்று சூரிய தீர்த்தம், தலைமை பண்பு ஸ்தாபனம் கிடைக்கும். இருபத்தி ரெண்டு கோடி தீர்த்தம், இந்த கோடி தீர்த்தத்தை பற்றி கொஞ்சம் சின்ன ஒரு குறிப்பு சொல்லணும். ஏன்னா ராமபிரான் வந்து சிவனுக்காக இங்கே மண் பீடை செஞ்சதுக்கப்புறம் அவருக்கு வந்து இங்கே வந்து ராமபிரானுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு தண்ணி இல்லை. நீர் இல்லாதப்ப என்ன பண்ணார், அவருடைய வில்லை எடுத்து பூமியில் நல்ல நுனியை வச்சு குத்துனப்ப அங்கேருந்து பூமியை பிளந்துக்கிட்டு நீர் வந்தது. அந்த தண்ணியை எடுத்து சாமிக்கு வந்து இங்கே அபிஷேகம் பண்ணார். இதை வந்து கோடி தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த கோடி தீர்த்தம் நம்ம வந்து கோடி தீர்த்தத்தில் நம்ம குடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சகலமும் நீங்கி நம்ம வந்து முக்தி அடையலாம். அதற்காக இந்த கோடி தீர்த்தத்தை வந்து கம்பல்சரி நம்ம குளிக்கணும் அப்படின்வாங்க. இங்கே இந்த 22 தீர்த்தத்துக்கும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் குளித்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்களுடைய பலன் மட்டும் வேணுன்றக்காக நீங்கள் வந்து குளிக்காமல் 22 கிணற்றுலையும் நீங்கள் 4 கிளையிலையும் குளிச்சிங்க அப்படின்றப்ப உங்களுடைய எல்லா சேவையும் கிடைக்கும். உங்கள் எப்படி நம்ம காசியில் வந்து நம்ம பாவங்களை கழிக்கிறதுக்காக போய் கும்பிட்றோமோ அதே மாதிரி இங்கே வந்து ராமபிரானுடைய பிரம்மபுத்தி தோஷம் அவருடைய செய்த பாவங்கள் எல்லாத்தையும் இங்கே வந்து தீர்த்ததுனால இங்கே வந்து இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு கோயிலாக அமைஞ்சிருக்கு. ராமர் வந்து இங்கே சிவனுக்கு கோயில் எழுப்பி கும்பிட்டதுனால இங்கே வந்து ரமேஸ்வரம் அதாவது ராமேஸ்வரம் அப்படின்ற பேர் அதனால தான் வந்தது. ராமன் ஈஸ்வரனை வந்து இங்கே பிதர்சித்தாவது உருவாக்குனதுனால ராமேஸ்வரம் அப்படின்ற பேர் இங்கே உருவாச்சு. ராமருக்கான பலன்கள் கிடைத்த இடமும் இந்த ராமேஸ்வரம் தான். ராமேஸ்வரம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் வைக்கும். இந்த 22 தீர்த்தங்களையும் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்றப்ப உங்களுக்கு எல்லா சௌகரிய பாகங்களும் எல்லாமே கிடைக்கும். நன்றி, வணக்கம்.